வணக்கம். நான் உங்கள் ஏபி அஸ்டாலஜர் சாந்தகுமார். இன்னைக்கு ஒரு சின்ன கதை பார்த்தோம்னா, ஒரு கப்பல், போர் கப்பல், அதுவும் உலகத்திலேயே மிகப்பெரிய போர் கப்பல், இதுக்கு பெருசா எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு போர் கப்பல். அதுக்குள்ளார ஒரு கேப்டன், அவரு நடுக்கடல்ல பயணம் பண்ணிட்டு இருக்காரு. பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது நடு இரவு, அதனால கும் இருட்டு அமாவாசை அன்னைக்கு, இப்படி ஒரு இருட்டுல அந்த கப்பல் இருந்து ஒரு வெளிச்சம் மட்டும் போயிட்டு இருக்கும். இது கொஞ்சம் பழைய கதைன்னு வச்சுக்கோங்க, இந்த காலகட்டம் இல்லை, ஒரு ரேடார் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இது நடந்ததை நிறைவாக பார்ப்போம். அப்போ வெளிச்சம் பார்க்குறாரு, இது மோதுற மாதிரி எதிரிலிருந்து ஒரு வெளிச்சம் வருது. அப்போ அவர் நினச்சிக்காரு, இது இன்னொரு பெரிய கப்பல் நமக்கு வந்துட்டுருக்கு, அதை வந்து நான் நகர்ந்து போகக்கூடாது, அந்த எதிரில் இருக்க கப்பலை தான் நகர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப்டன் என்ன பண்ணுறாரு, இந்த கேப்டன் இந்த கப்பலில் இருந்து ஒரு உத்தரவு கொடுக்குறாரு, நீ வந்து 10 டிகிரி லெஃப்ட் திரும்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு இந்த கப்பல் இருக்க கேப்டன் அந்த கப்பலுக்கு கொடுக்குறாரு. அங்கிருந்து பதில் வருது, நீ வரணும்னா 10 டிகிரி திரும்பு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து பதில் வருது. நான் வந்து இல்லை, நான் வந்து எவ்வளோ பெரிய போர் கப்பல் தெரியுமா, நான் கேப்டன் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றேன். அங்கிருந்து வருது, நான் ஒரு கடல் மீனவன் அப்படின்னு அங்கிருந்து பதில் வருது. இது என்னது, நான் வந்து கேப்டன் சொல்றேன், நீ 10 டிகிரி லெஃப்ட் திரும்பணும்னா, இல்ல நீ வேணும்னா 10 டிகிரி இல்ல ரைட் திரும்ப அப்படின்னு அங்கிருந்து பதில் வருது. திரும்ப திரும்ப இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துட்டே இருக்கு. இவர் சொல்றாரு, நான் வந்து ஒரு பெரிய போர் கப்பலுடைய கேப்டன், நான் நினைச்சா ஒரு குண்டு போட்டோம்னா உன்னை அழிச்சிருவேன் அப்படின்றாரு. அங்கிருந்து பதில் வருது, நான் குண்டு போடலாம், நான் அழிச்சிருவேன், அது உண்மை, ஆனா நீ வந்தன்னா என்னதான் நீ மோதணும், நான் நகர முடியாது, ஏன்னா நான் வந்து ஒரு கலந்தாய் வழக்கம் அப்படின்னு சொல்லிச்சான், நான் நகரத்துக்கு வாய்ப்பே இல்லை, வேணும்னா நீ தான் நகரணும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து பதில் வந்துதான். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில மற்றவங்க மாத்திரத்திலேயே நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோமே தவிர, எதில் இருக்க பாவங்கள் சம்பந்தமா நம்ம மாறணும் அப்படிங்கிற அந்த உணர்தல் நமக்கு நிறைய நேரத்தில் வரதில்லை. இப்போ போர்க்கப்பல் நகர்த்தணுமா இல்ல கலங்கரை விளக்கத்தை நகர்த்தணுமா, கலங்கரை விளக்கம் அங்கதான் இருக்க போகுது. அந்த மாதிரி உங்க எதிர்பாவம் ஏழாம் பாவத்தை நீங்க மாத்தவே முடியாது, மாற்ற முடியறதெல்லாம் உங்க கண்ட்ரோல்ல என்ன இருக்குதோ அதை மாற்ற முயற்சி பண்ணுங்க, வாழ்க்கை உங்களுக்கு இனிதாக இருக்கும். நன்றி.